தானே தலைவனின் எஸ்டிஆர் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு. வணக்கம். மாநாடு படம் பார்த்தாச்சு. எப்படி வசலாம் பார்க்க முடியல, அந்தளவுக்கு தியேட்டர் எல்லாமே ஃபில்லாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே தெரியுது இந்த படம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. எஸ், ஒரு ஹீரோ குறிப்பாக சிலம்பரசன், அவரை பற்றி சொல்லணும்னா அவர் கம்பேக் ஆகிட்டார். ஒரு படம் ஈஸ்வரன் அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தார். அந்த படம் நல்லாவும் போச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக போகல அப்படின்னா கூட ரீசனபுளாக போச்சு. ஆனால் அதில் அவரோட ரசிகர்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகலான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு ஏற்ற ப்ராப்பர் கம்பேக் அது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா சில கதைகள் இருக்கும், அந்த கதைகளில் எல்லா ஹீரோஸும் நடிச்சிட முடியுமா அப்படின்னா சந்தேகம் தான். அந்த மாதிரி கதைகளில் ஒன்று தான் இந்த மாநாடு படத்தோட கதை. இந்த கதையில் எனக்கு தெரிஞ்சு சிம்பு ப்ரோ சிலம்பரசன் அவரால் மட்டும்தான் இந்த கதைக்கு மிகச்சரியாக பொருந்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அவரோட கம்பேக் அப்படின்னா அது மாநாடு படம் தான். அது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கிறது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு டைம் லூப் கதை தான் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் டைம் லூப் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், அதை யார் வேணால் எடுத்து படமாக பண்ணலாம். அதில் தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி பொருந்தக்கூடிய, எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் ஒரு படத்தை எடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம். ஸோ அதனால தான் மாநாடு படம் இந்தளவுக்கு ஹிட்டாக இருக்குது. ஏன்னா டைம் லூப் படம் அப்படின்னாலே மெஜாரிட்டி பேருக்கு புரியாது, அதை புரியறவங்க தான் பெரிய கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு இந்த படத்தை புரிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பல வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப, மாநாடு படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப எல்லா ஆடியன்ஸுமே சிரிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் எல்லா மக்களுக்குமே, அடித்தட்டு மக்கள்லேருந்து எல்லா மக்களுக்குமே இந்த படத்தோட கதை, ஒவ்வொரு சீனும் புரிஞ்சிருக்கு, ஒவ்வொரு கேரக்டரும் என்ன பண்ணுது, ஒவ்வொரு கேரக்டரும் ஏன் கஷ்டப்படுது, ஒவ்வொரு கேரக்டர் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே புரியுது. எல்லா மக்களுமே படத்தை ரசிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் படம் எடுத்ததுக்காக, ஐ மீன் இந்த டைம் லூப் கான்செப்டை எடுத்து எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் எடுத்ததுக்காகவே கண்டிப்பாக இந்த ஹோல் குரூவை நம்ம பாராட்டலாம். குறிப்பாக இந்த படத்தோட ரியல் ஹீரோ யாருன்னு நான் சொல்லுவேன்னா, எக்ஸாக்ட்லி அவர் தான் எடிட்டர். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அது ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். அதுக்கடுத்து இந்த படத்தோட ரெண்டு பில்லர்ஸ், எஸ் சிம்பு ப்ரோ அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா சார், ரெண்டு பேருமே பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஒரு ஹீரோக்கு ஒரு என்ட்ரி இருக்கும், ஓகே, அதுக்கு ரசிகர்கள் வந்து அந்த தியேட்டரில் அவருக்காக படம் பார்க்க வராங்க, விசிலடிப்பாங்க, கொண்டாடுவாங்க, ஓகே. படத்தோட வில்லனுக்கு ஒரு என்ட்ரி வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்குமே ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க. எஸ்ஜே சூர்யா சார் அப்படிங்கிறப்ப அவரை பல வருஷங்களாக சின்ன குழந்தையிலேருந்து கூட பல பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அவருக்கும் விசில்லாம் பறக்கும். அதே சமயம் அந்த வில்லனோட என்ட்ரி ஒவ்வொரு தடவையும் வர்றப்பவும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஈவன் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் விட போக போக அந்த ரெஸ்பான்ஸ் அதிகமாகிட்டே போகுதுன்னா எந்த அளவுக்கு அந்த வில்லனை, அந்த கேரக்டரை மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எஸ் நான் போன அந்த ஷோவில் எக்ஸாக்டாக மக்கள் எஸ்ஜே சூர்யா சார் அவர் வர்ற காட்சிகளை பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஸோ அதிலே, ஐ மீன் தியேட்டர் ஆடியன்ஸ் எல்லாமே ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் ஜாலி முடிக்க போயிருவோம்ல. ஸோ அதனாலே என்னால் படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடிஞ்சு. அதை தாண்டி இந்த படத்தோட மிகப்பெரிய பேக் போன் எது அப்படின்னா, எஸ் யுவன் அவரோட இசை தான். ஒரு பாட்டு தான், ஆனால் அந்த பாட்டு எடுத்தனையுமே வந்துடுது ஸ்டார்டிங்கில், டக்குன்னு பாட்டு ஆரம்பிச்சிருது. ஆனால் அந்த பாட்டு படம் முழுக்க என்னமோ வர மாதிரி ஒரு ஃபீல். அதே சமயம் அந்த பாட்டு போர் அடிக்கவே இல்லை, ரொம்ப சரியாக இருக்குது. அப்புறம் ஒரு தீம் மியூசிக் போட்டு பாட்டாக கிளப்பிட்டுருக்காங்கல்ல, ஸோ அந்த தீம் மியூசிக் எப்படா வரும்னு ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. வந்தோடனே எல்லாருமே செம குஷியாகிட்டாங்க. ஈவன் சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அந்த கேரக்டர் அங்கே யோசிச்சு பிளான் போடுறப்ப அந்த மியூசிக் வருது. ஸோ அப்படி வர்றப்ப நமக்கே ஏதோ நம்மளே ஏதோ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி, நம்மளே அந்த கேரக்டர் மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருக்கு அந்த இசை. அதுக்கடுத்து ஹீரோயின் பொண்ணு, அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் அப்படிங்கிற பேரில் பொம்மையை வந்து ஆடிட்டு போகிற பல பேர் இருப்பாங்க. இவங்க ரியலாக பார்க்குறதுக்கே பொம்மை மாதிரி தான் இருக்காங்க. ஐ மீன் அவங்களாம் அந்த டோனில் சொல்லலை, பார்க்குறதுக்கே ஒரு டால் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்காங்க. அவங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சரி அந்த படத்தில் செஞ்சுருக்காங்க. அவங்க யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க இந்த படத்தில் தேவைப்படுறாங்க. அவங்க கேரக்டர் அவங்க மிக சரியாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நண்பர்களாக வர்ற பிரேம்ஜி, அவர் கிளிஷே டெம்ப்ளேட் ஒரு படங்களில் இந்த டேரக்டர் வந்து இப்போ அவரோட படங்களில் எல்லா படங்களையுமே அவர் வருவார். ஸோ அந்த வகையில் அவர் அவரோட கேரக்டரை ரொம்ப சரியாக பண்ணியிருக்காரு. பல இடங்களில் அவரை போட்டு தள்ளுறான்னு நினைக்கிறேன். அந்த காட்சியெலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கருணாகரன், அவருமே அவரோட கேரக்டரை ரொம்ப சரியாக பண்ணியிருக்காரு. சிம்மு ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் வெளுத்து வாங்கியிருக்காப்புல, ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க. வில்லன் ஹீரோ ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டில் பிளான் பண்ணிட்டாங்க போல, இதெல்லாம் பத்தாவது டென்ஷனாக நடிக்கிறார் டான்ஸரார் எல்லாம் ஓகே, இவருக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு சீன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீன் பார்க்குறப்ப ரேட்டாக நமக்கு என்னடா அது அழுகிறாப்புல, அழுக வச்சுருவார் போலே அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அது நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு சீன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது ஸ்பாய்லர்னு கூட சொல்ல முடியாது.
ஒரு சர்ட்டன் பாயிண்ட்ல எஸ்ஜே சுரேஷ் சார் வந்து எந்திரிச்சுக்கிட்டே இருப்பார் டக் 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 டக்குன்னு. ஸோ அந்த சீனை டைரக்டர் எப்படி அவருக்கு சொல்லி புரிய வச்சு எப்படி அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்குமே கதையை சொல்லி புரிய வச்சு நடிப்பை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் டைரக்டருக்கு கிடையாது. அதே சமயம் ரெண்டு ஹீரோ வில்லன் அவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக கதையை முழுக்க முழுக்க சொல்லி புரிய வச்சு தான் அவங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியும். அப்போ தான் அது அந்த ஒர்க்கிங் அந்த ஃப்ளோவில் அது கரெக்டாக உட்காரும். ஸோ அந்த வகையில் இந்த காட்சி இந்த கட்டுக்கு அப்புறம் இது, இந்த செக்ஷனுக்கு அப்புறம் இது, இந்த இந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் இது, இந்த லூப்புக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லூப்பையும் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்ககிட்டேருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின டைரக்டர் வெங்கட் பிரபு சார், அவரை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா அவர் நினச்சிருந்தா இந்த குரூ வச்சு வேறு மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ டைம் லூப் கான்செப்டை எடுத்து இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண, கமர்ஷியலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் எக்ஸிக்யூட் பண்ண டைரக்டர் வெங்கட் பிரபு சார், அவரை நம்ம பாராட்டி ஆகணும். எல்லாரும் படம் முடிவு வரையும் இருந்து பார்த்தீங்களா அப்படின்னு தெரியல, நான் ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு தேட்டர் எல்லாம் கூட்டி கல்லூரி வரையும் உட்காந்துருந்தேன். ஸோ அதில் இந்த டைம் லூப் கண்டினியூஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் அடுத்த பார்ட்டுக்கு ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிருக்கேன். படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் படத்தை பாருங்கள். நிறைவான படம், ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் எப்பவுமே சொல்கிறதான் பாமரர்களுக்கும் அந்த படம் புரியணும். இந்த படம் பாமரர்களுக்கும் புரியுது. அதே மாதிரி ரெண்டாவதுலையும் பார்த்தாலும் போர் அடிக்காத அளவுக்கு இந்த படம் இருக்குது. என்னோடய வருத்தமெல்லாம் ஏன் இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான். ரிலீஸ் பண்ணியிருந்தால் இன்னும் பிச்சுட்டு போயிருக்கும். ஸோ இந்த படத்தை சரியாக கணிச்சு இந்த கதை ஹிட் அடிக்கும் அப்படின்னு தயாரித்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவருக்கும் என்னோட பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஸ்பாயிலர் பண்ணாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தானே தலைவனின் எஸ்டிஆர் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு. Who is this guy?